Hello friends, welcome to Princess Kitchen. நேக்கு நான் பூண்டு கலம்பு தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கேன். நல்லெண்ணெய் வந்து பூண்டு கலம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கறேன். கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கறேன். பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கோல்டு கலர் வர வரையும் வதக்கிக்கலாம். நல்லா பூண்டு இப்போ பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கோல்டு கலர் வர வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் பூண்டு வெங்காயமும் நல்லா கோல்டு கலரில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய ஸ்பூனில் மல்லித்தூள், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், பெப்பர் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம குழம்பு சுண்டி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காரசாரமான பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.